வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் உள்ளிட்ட உயர் பணியிடங்களுக்கு சிவில் சர்வீஸ் தேர்வு நடத்தப்படும். 2023 ஆண்டிற்கான சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு கடந்த செப்டம்பரில் நடந்தது. இந்த ஆண்டு ஜனவரி தொடங்கி நேர்காணல் நடைபெற்றது. அதன் அடிப்படையில் 1016 பேர் தகுதியுடையவர்களாக தேர்வு செய்யப்பட்டு முடிவுகள் வெளியானது. தேர்வில் புதுச்சேரி ஐஜியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற சந்திரனின் மகள் வினோதினி 64வது இடம் பிடித்துள்ளார். வினோதினி கூறுகையில், நான் மருத்துவராக தனியார் மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றி வருகிறேன். திருமணமாகி குழந்தை உள்ளது. கணவர் பெற்றோர் உதவியால் யுபிஎஸ்சி படிக்க முடிந்தது. 5வது முறையாக இம்முறை தேர்வு எழுதி 64வது இடத்தை அகில இந்திய அளவில் பிடித்துள்ளேன். ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்பதே எனது விருப்பம். ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்பது எனது தாத்தாவின் விருப்பமும் என்றார். லாஸ்ட் இயர் வந்து நான் இதே எக்ஸாம்ல 360 ரேங்க் வாங்கியிருந்தேன். அப்ப இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் கிடைச்சது. சோ இந்த வாட்டி ஐஏஎஸ் கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமா படிச்சு 64th ரேங்க் வாங்கியிருக்கேன். இப்ப டெஃபினட்டா ஐஏஎஸ் கிடைக்கும். சோ அதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையாகவும். நான் வந்து எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல நான் படிச்சுட்டே தான் இருப்பேன். அப்புறம் வந்து எங்க அம்மாவும் எனக்கு நல்ல ஃபேமிலி சப்போர்ட்டும் இருந்துச்சு. சோ அவங்களோட சப்போர்ட் நான் சொல்லிதான் ஆகணும். எங்க அம்மா வந்து பையனை பாத்துக்குவாங்க. ஸோ மீதி இருக்க டைம்ல நானும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது போக என்னோட ஹஸ்பண்டும் நல்லா சப்போர்ட் பண்ணாரு. எங்க அப்பாவோட சப்போர்ட், பாட்டியோட சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட்டும் இருந்தது. அது போக என்னோட தாத்தா வந்து அவரு பயங்கரமா என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. அவருக்கு வந்து நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை. அவர் இப்போ ரீசெண்டா பிப்ரவரியில அவர் இறந்துட்டாரு. பட் அவரோட ஆசீர்வாதத்தினாலையும் நான் ஐஏஎஸ் ஆயிருக்கேன்றது. நீலகிரியில் தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் கட்சியினர் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை நடத்தி ஓட்டு வேட்டையாடி வருகின்றனர். இதற்கிடையே குன்னூர் தந்தி மாரியம்மன் கோவில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் கரகாட்டம், பேண்டுவாதியம் இசைக்க பெண் பக்தர்கள் டான்ஸ் ஆடி அரசியல் கட்சியினர் நடத்தும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை மிஞ்சி பாட்டையை கிளப்பினர். தொகுதி பாஜ வேட்பாளர் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் மேலூர் பகுதியில் தாமரை சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு பிரச்சாரம் செய்தார். போன இடமெல்லாம் பிஜேபிக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு. மேலூர் மக்கள் என்பது தீர்மானமாயிருக்கு. இந்த மேலூர் சட்டமன்றமே நம்ம மதுரை நாடாளுமன்ற தொகுதியினுடைய கிழக்கு இருக்கு, அப்படித்தானே? ஈசான மூலையில இருக்கு. அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் எதிர்பார்க்கிறாங்க. இது என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன கஷ்டம் இருக்கு? திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா கடந்த 9ஆம் தேதி நோன்பு சாட்டுதலுடன் துவங்கியது. விழாவையொட்டி செவ்வாய் இரவு திருக்கம்பம் நடும் நிகழ்ச்சி நடந்தது. பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள கோவில் கிணற்றில் திருக்கம்பத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து அலங்கரிக்கப்பட்ட திருக்கம்பம் கோவிலுக்கு ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. பக்தர்களின் ஓம் சக்தி கோஷம் முழங்க அம்மனுக்கு முன் திருக்கம்பம் எழுந்தருளல் நிகழ்ச்சி நடந்தது. பெண் பக்தர்கள் மஞ்சள் வேப்பிலை நீர் கொண்டு திருக்கம்பத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். ஏப்ரல் 19 பூவோடு இடுத்தல், ஏப்ரல் 24 மாவிளக்கு ஊர்வலம் மற்றும் மாலையில் திருக்கல்யாண உற்சவம் நடக்கிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் ஏப்ரல் 25ஆம் தேதி மாலை நடக்கிறது.